அகிலம் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல், கொட்டும் மழைக்கு மத்தியில் மக்கள் அஞ்சலி. IMF பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இன்று சந்திப்பு. கிளிநொச்சியில் நள்ளிரவில் இடம்பெற்ற பரபரப்பு சம்பவம். சல்யூட் அடிக்காத காரணத்தால் கான்ஸ்டபிளை தாக்கிய சப் இன்ஸ்பெக்டர். எதிர்வரும் முதலாம் திகதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் புதிய மாற்றம். 77 துப்பாக்கி பிரயோக சம்பவங்களில் 46 பேர் உயிரிழப்பு. பலத்த பாதுகாப்புடன் கோடீஸ்வர வர்த்தகருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய கோட்டாபய. நிகழ்வொன்றில் உரையாற்றிக் கொண்டிருந்த முகாமையாளர் திடீரென உயிரிழப்பு. 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனை தொடர்வன விரிவான செய்திகள். தியாக செம்மலை உணர்வு பூர்வமாக இங்கே மலரஞ்சலிகள் தூவி அஞ்சலிக்கப்பட. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் தியாக தீபம் திலீபனின் 36 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் கொட்டும் மலைக்கு மத்தியில் இடம்பெற்றுள்ளது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் தியாக தீபத்தின் உயிர் பிரிந்த நேரமான காலை 10:48 மணிக்கு 3 மாவீரர்களின் தாயும் நாற்று பற்றாளரின் மனைவியுமான வேல்முருகன் பொதுச்சுடர் ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து தியாக தீபத்தின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதேவேளை சம நேரத்தில் நடு வடக்கு வீதியில் திலீபன் உண்ணாவிரதம் இருந்த இடத்திலும் நினைவிடத்துக்கு அருகிலுள்ள திலீபனின் ஆவண கண்காட்சி கூடத்திலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. அத்துடன் 2 தூக்கு காவடிகள் நினைவிடத்திற்கு வந்ததுடன் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நினைவிடத்திற்கு 6 மேற்பட்ட ஊர்தி பவனிகள் வந்திருந்தன. நினைவுச்சுடர் ஏற்றுவதற்கு சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்பாக கடும் மழை பொழிய ஆரம்பித்த போதிலும் மழையையும் பொருட்படுத்தாது நினைவிடத்தில் கூடியிருந்த 1000 மேற்பட்டவர்கள் அஞ்சலி செலுத்தினர். 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதி தியாக தீபம் திலீபன் 5 கோரிக்கைகளை முன்வைத்து நல்லூர் ஆலய வீதியில் நீராகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்தார். அவரது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் 12 நாட்களில் அவரது உயிர் பிரிந்தது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் முதலாம் கட்ட மதிப்பாய்வுக்காக அண்மையில் நாட்டை வந்தடைந்தனர். இந்நிலையில் அவர்கள் நாட்டில் பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் 2 கடன் தவணையை பெற்றுக்கொள்வது தொடர்பான இறுதி கலந்துரையாடலாக இந்த சந்திப்பு அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் 2 கடன் தவணையை இலங்கை பெற்றுக்கொள்வதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்காக இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தை நாடியிருந்தது. அடையாளம் காணப்பட்டுள்ளார். சடலம் சம்பவ இடத்தில் உள்ள நிலையில் கிளிநொச்சி குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவ இடத்தை நீதவான் பார்வையிட்டதன் பின்னர் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குழு முரண்பாடு இச்சம்பவத்துக்கு வழியமைத்துள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தனக்கு சல்யூட் அடிக்கவில்லை என கூறி புதிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் காதில் தாக்கியதாக
சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மேல்மாகாண வடக்கு பிரிவுக்குட்பட்ட போலீஸ் நிலையம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட புதிய போலீஸ் கான்ஸ்டபிள் தனியார் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. புதிய போலீஸ் கான்ஸ்டபிள் வங்கியொன்றின் முன்பாக கடமையில் ஈடுபட்டிருந்ததாகவும் சீருடையில் வந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒருவருக்கு அக்கான்ஸ்டபிள் சல்யூட் அடிக்கவில்லை என்பதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை எதிர்வரும் முதலாம் திகதி தொடக்கம் நாட்டின் சில பகுதிகளில் நுகர்வோருக்கு குறுஞ்செய்தி மூலம் மாதாந்த கட்டணங்களை அனுப்ப தீர்மானித்துள்ளது. முன்னதாக அச்சிடப்பட்ட குடிநீர் கட்டணம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இலத்திரனியல் முறையில் கட்டண விவரத்தை வழங்கும் மாற்றத்தை கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தெற்கு, கண்டி, தெற்கு புலனறுவை மற்றும் திருகோணமலை பிரதேசங்களில் நுகர்வோர் தமது மாதாந்த கட்டணத்தை குறுஞ்செய்தி ஊடாக பெற்றுக்கொள்வார்கள் என சபை தெரிவித்துள்ளது. குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் நுகர்வோர் எதிர்வரும் முதலாம் திகதி தொடக்கம் குறுஞ்செய்தி மூலம் மாதாந்த கட்டண விவரங்களை பெறுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2024 ஜனவரி முதலாம் திகதி முதல் நாடளாவிய ரீதியில் இந்த முறை நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் முதலாம் திகதி முதல் இலத்திரனியல் முறையில் கட்டணப்பற்றச்சீட்டை வழங்கும் புதிய நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. முன்னதாக அச்சிடப்பட்ட குடிநீர் கட்டணம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இலத்திரனியல் முறையில் கட்டணப்பற்றச்சீட்டை வழங்கும் மாற்றத்தை கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த புதிய நடைமுறையானது முதலில் தெரிவு செய்யப்பட்ட 4 ஒழுங்குமுறை பிரதேசங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் பிரதி பொது முகாமையாளர் ஃபியால் பத்மநாத் தெரிவித்துள்ளார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற 77 துப்பாக்கி பிரயோக சம்பவங்களில் 46 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 6 சிறுமி ஒருவரும் அடங்குவதாக காவல்துறை தெரிவித்தது. அதே நேரம் மேலும் 35 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகளவான துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் தென்மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளன. காலியில் சுட்டுக்கொல்லப்பட்ட கோடீஸ்வர வர்த்தகர் லலித் வசந்த் மெண்டிஸின் உடலுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். நேற்றைய தினம் பிற்பகல் அளவில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதி இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. 2 பாதாள உலக கும்பல்களுக்கிடையிலான மோதல் காரணமாக காலியில் வைத்து லலித் வசந்த மெண்டிஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் ராஜாங்க அமைச்சர் டி பி சாணக்கவின் மாமனார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் நிகழ்வொன்றில் உரையாற்றிக் கொண்டிருந்த முகாமையாளர் திடீரென மயக்கமுற்ற நிலையில் உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்தாண்டி யோகசுவாமி சைவ மகளிர் இல்லத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற நிகழ்வில் மாவடிவேம்பைச் சேர்ந்த 63 வயதுடைய சிவசம்பு பாக்கியராஜா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். புலம்பெயர் நாடொன்றில் வசிக்கும் நன்கொடையாளரால் இல்லத்திற்கு வழங்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான அரிசி மூடைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அரிசி மூடைகள் கையளிக்கும் நிகழ்வில் உதவி புரிந்த நபருக்கு நன்றி கூறி உரையாற்றும் போது திடீரென மயக்கமுற்றவரை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் மரணமடைந்தார். சடலம் சந்திவெளி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு மரண விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சாந்திவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அம்முகாமையாளர் யோகசுவாமி சைவ மகளிர் இல்லத்தின் வளர்ச்சிக்காக நீண்டகாலமாக சேவையாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 வரவு செலவு திட்ட யோசனை எதிர்வரும் நவம்பர் மாதம் 13 திகதி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபெட்டியே தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வரவு செலவு திட்ட யோசனை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வரவு செலவு திட்டத்தின் 3 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் 13 திகதி இடம்பெறவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.